தமிழகத்திலே இரண்டாவது பசுமை புரட்சி உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்கள் எல்லாம் விவசாய பெருங்குடி மக்களுக்கு கொடுத்துள்ளார்கள். இதில் இரண்டு 2 times ப்ரொடக்டிவிட்டி, 3x the income ஃபார்மர்ஸினுடைய இன்கம் வந்து 3 மும்மடங்காக உயர வேண்டும் என்ற நோக்கிலே பல்வேறு திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நமது கரூர் மாவட்டத்திலே அதன் தொடர்ச்சியாக இந்த கரூர் மாவட்டத்திலே மண் பரிசோதனை கார்ட்ஸ், மண்வள அட்டைகள் வந்து இப்போ விநியோகிக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு வருகிறது. நமது மாவட்டத்தில் இதுவரை 10,036 நபர்களுக்கு மண் வள அட்டைகள் வந்து நம்ம விநியோகம் செய்துள்ளோம். இன்று இதில் அனைத்து விவசாயிகள் எல்லாம் இதில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்காங்க. தமிழக வேளாண்மை துறை மூலமாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறப்பான முறையில் செய்யப்பட்டுள்ளது. இதில் ஒவ்வொரு ஃபார்மர்ஸ்க்கும் தமிழிலே அவர்களுக்கு புரியும் விதமாக ஒரு மண் பரிசோதனை செய்து அவர்களுடைய இடத்தில் இருக்கிற மண்ணை பரிசோதனை செய்து அதற்கப்புறம் அதனுடைய ரிசல்ட்டை வந்து தமிழில் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு என்னென்ன சத்துக்கள் எல்லாம் குறைவாக உள்ளது அப்படின்ற, தலைச்சத்துகள் குறைவாக இருக்கிறதா, மணிச்சத்துகள் குறைவாக இருக்கிறதா, சாமர்த்தியத்துகள் குறைவாக இருக்கிறதா என்பதை அவர்கள் பார்த்து அதற்கு தகுந்தவாறு அவர்கள் அந்த பெஸ்டிசைடு மற்ற உரங்களை வந்து விடுவாங்க. இதுக்கு பெரும் உதவியாக அந்த இது நிகழ்ச்சி அமைந்துள்ளது. இதனால் பல்வேறு கரூர் சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களெல்லாம் சிறப்பான முறையில் பயன்பட்டு கொண்டு வருகிறார்கள் என்று இந்த நேரத்தில் நான்